Guys, welcome to Technofo. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் எதை பத்தி இருக்க போதுன்னா ஹேஷ்டாக் அன்இன்ஸ்டால் சைனீஸ் ஆப்ஸ். இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சைனாவால அந்த கொரோனா உருவாச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் பிளஸ் அது இல்லாம பார்டர் பிரச்சனை வந்து தெரியுமா, லடாக் எல்லையில வந்து போர் வீரர்களை நிறுத்தி நம்மள பயமுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹேஷ்டாக் மாதிரி கிரியேட் பண்ணி சோசியல் மீடியா அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணணும், அவங்களுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்றது காரணத்தினால அந்த விஷயத்த வந்து முன்னெடுத்தாங்க. அதுக்காக ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு ஐடி நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் சைனீஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல பிளே ஸ்டோர்ல வர மாதிரி. சோ அந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடிய சீக்கிரத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த 60 lakhs டவுன்லோட்ஸ் வந்து வந்துச்சு. சோ இதை பார்த்த சைனா வந்து என்ன பண்ணாங்க, பிளே ஸ்டோருக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி. சோ பிளே ஸ்டோரும் அதை வந்து ஏத்துட்டு அந்த ஆப்பையே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அந்த பிளே ஸ்டோர்ல இருந்து. சோ இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து மோஸ்டா நம்ம யூஸ் பண்ற 100 ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா ஆப்ஸ் தான் வந்து பாதிக்கு பாதி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா டிக்டாக்கு, ஷேரிட், அந்த ஷேர் பண்ணுவோம் தெரியுமா வீடியோஸ், மியூசிக்ல அந்த ஷேரிட், டிக்டாக், பிளஸ் அந்த ஹலோ ஆப், பிளஸ் இந்த மாதிரி ஒரு நம்ம யூஸ் பண்ற ஒரு ட்ரெண்டிங்கான ஆப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ்ல இருந்து வந்தது தான். சோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இந்த டிக்டாக் வெர்சஸ் யூடியூபர்ஸ்னு ஒரு சண்டை வந்தது தெரியுமா. இப்போ இது இல்ல கரிமி நாட்டி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து அந்த மாதிரி போஸ்ட் பண்ணதுக்காக தான் டிக்டாக் எதிர்க்கலாம் வந்து யூடியூபர்ஸ் வந்து பெரிய ஆளா காட்டுறதுக்காக அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து பெரிய பிரச்சனையாச்சு, அவர் வீடியோ கூட வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. சோ அந்த பிரச்சனையை வந்து எடுக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா டிக்டாக் வந்து ரொம்ப அடிமட்டமா ஆக்கிட்டாங்க. டிக்டாக் வந்து ஒரு சைனீஸ் ஆப்ன்றதுனால பிளஸ் அது வேற பிரச்சனை, அது வந்து நீங்க அந்த வீடியோ பார்த்தாதான் புரியும். அந்த பிரச்சனைக்கு நான் போகல, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரச்சனைக்கு வருவோம். சோ அந்த டிக்டாக் வெர்சஸ் யூடியூபர்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா டிக்டாக் வந்து ரொம்ப அடிமையாக ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல வந்து கீழே தள்ளிட்டாங்க. சோ அதோட பிளே ஸ்டோர்ல போய் பாத்தீங்கன்னா அதோட ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 4.5 சம்திங்ல இருந்ததை வந்து 1.5 சம்திங்கா மாத்திட்டாங்க. நம்ம இந்தியாவில இருக்க மக்கள் வந்து டிக்டாக்கு அவ்வளவு வந்து ஹேட்டர்ஸ் இருக்காங்க. டிக்டாக் ஒரு பக்கம் நல்லது போனாலும் ஒரு பக்கம் வந்து 18+ கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு அப்படின்றது கண்ணுக்கே நம்மளுக்கு தெரியுது. சோ அந்த யூடியூப் வந்து டிக்டாக் வந்து ரொம்ப ஒரு 18+ கண்டென்ட்டா போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அது. சோ அந்த விஷயம் தாண்டி இப்ப வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் சைனீஸ் ஆப்ஸ், ரிமூவ் சைனீஸ் ஆப்ஸ் சொல்லி ஒரு ஜெய்ப்பூர் நிறுவனம் வந்து கொண்டு வந்திருக்கு. அந்த அதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாக்கும்போது உலக நாடுகள் அதாவது ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அப்புறம் அத எப்பயுமே நம்ம சைனாவுக்கு ஒரு எதிர்நாடு இப்ப ரீசெண்டா எதிர்நாடா மாறி இருக்கிறது வந்து அமெரிக்கா. சோ அந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி நிறைய நாடுகள் வந்து சைனாவுக்கு எதிராக மாறிட்டே வராங்க. அதுல இந்தியாவும் மாறிச்சு அப்படின்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கிறப்ப அந்த லடாக் எல்லையில பிரச்சனை வந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரப்ப இந்தியாவும் வந்து சைனாவுக்கு ஒரு எதிர்நாடா அப்படி வந்து மாறிட்டு இருக்கு. சோ நீங்க சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் வந்து டெலிட் பண்ணுவீங்களா, இல்ல வந்து நீங்க அதெல்லாம் தப்பு டெலிட் எல்லாம் பண்ண தேவையில்ல? ஏன்னா இப்போ வந்து மோஸ்டா நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா 50% to 60% வந்து சைனீஸ் ஆப்ஸ் தான். சைனீஸ் ஆப்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. டிக்டாக்கா இருக்கட்டும், மோஸ்டா ஷேரிட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, டிக்டாக் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இந்த டெக் சேனல்ல வந்து அன்பாக்சிங், போன் அன்பாக்சிங், லேப்டாப், டிவிஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணும்போது கீழே கமெண்ட் செக்ஷன் இப்போ ரீசெண்டா நான் பாத்துட்டு இருக்கேன். அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாக்கும்போது ப்ரோ எனக்கு வந்து சைனீஸ் வேரியன்ட் வந்து எனக்கு வேணாம், சைனீஸ் வேரியன்ட் சைனாவில இருந்து வந்த வெர்ஷனு, சைனாவில இருந்து மேட் பண்ண போன் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் ரிலீவ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் படிக்கும் போது என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவுக்கு எதிராக வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மாறிட்டே வராங்க, சைனா ப்ராடக்ட வந்து யாருமே விரும்புறது இல்ல அப்படின்றது வந்து உண்மையா ஆயிட்டே வருது. சோ நீங்க அந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நீங்க அந்த அன்இன்ஸ்டால் சைனீஸ் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, அது வந்து தப்பா தவறா இல்ல அது கரெக்டா அப்படின்னு வந்து நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இத வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சோ ஓகே, உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க.